हेलो फ्रेंड्स, वेलकम बैक टू माय चैनल मथुरा स्वीट मुरेगल। इन्नीकी नम्मा चैनल ला उरु करी लीव्स अदावदु करिवेप्ले वच्चु उरु कुळम्बु दान पाक्क पोरोम। सो अदुक्कु वंदु फ्रेशाना करिवेप्ले एडुत्तुकोंगा, नल्ला तण्णील कळुविट्टु तुणील तुडच्चिट्टु उणक्कि वैंग। सो अदुक्कु अप्पुरम नम्म इदै वंदु ड्राई रोस्ट पण्ण पोरोम। ड्राई रोस्ट पण्णिट्टु மிக்சியில் பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்புடின்னா நல்லெண்ணெய் எடுத்துருக்கு. நல்லெண்ணெயில் ஒரு 3 பஞ்சஸ், கையில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 கொத்து கருவேப்பிலை வந்து நம்ம ஆட் பண்ணி நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ட்ரை ரோஸ்ட் பண்ணினதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும் அந்த ஒரு க்ரன்ச்சினஸ்ஸு. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பேஸ்ட் அரைச்சதுக்கப்புறம் அந்த ஒரு க்ரீனிஷ் கலர் வந்து நமக்கு அப்படியே இருக்கும். நம்ம ஃப்ரை பண்ணிவிட்டு, ஆயிலில் ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம பேஸ்ட் எடுத்து வச்சோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து குழம்பு கெட்டு போகாமையும் இருக்கும். ப்ளஸ் அந்த கருவேப்பிலையோட டேஸ்ட், அதாவது அந்த மணம் வந்து நம்ம குழம்புல எப்பவுமே இருந்துகிட்ருக்கும். இது வந்து ஒரு 4-5 டேஸ் வரைக்கும் நம்ம வெளியில் வச்சு யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கிறிஸ்பியாக வந்து ட்ரை ஆகிடுச்சு. அதாவது ஆற வச்சதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஜாரில் போட போகிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10-15 பல் பூண்டு எடுத்துக்கோங்க. இது வந்து நம்ம பேஸ்ட் அரைக்கிறப்பவும் ஆட் பண்ணுவோம், ஃபைனல் கார்னிஷிங்க்கும் நமக்கு ஜஸ்ட்டு தேவைப்படும். ஸோ அதுக்காக அந்த பூண்டும் நமக்கு வந்து அந்த இதில் ஆட் ஆகும். ஸோ அதே மாதிரி பெருங்காயமும் இதுக்கு நிறையா ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த சாம்பாரோட, அதாவது இந்த குழம்போட டேஸ்ட் நமக்கு தனியாக தெரியும். ஸோ இதை தாண்டி நமக்கு வந்து இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸு, நல்ல ஒரு பெரிய குழிக்கரண்டியில் ஒரு குழிக்கரண்டி வந்து நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. மரச்சக்கு எண்ணெய் இது, நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. ப்ளஸ் வெங்காயம், தக்காளி. தாளிப்புக்கு பார்த்திங்க அப்படின்னா நம்ம கொஞ்சோண்டு ஒரு 1/2 டீஸ்பூன் மணத்தக்காளியும் தாளிப்பு வடகமும் எடுத்துருக்கோம். இது ரெண்டுமே வந்து ஆப்ஷனல், பட் இந்த ரெசிபிக்கு ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும், அதுக்காக இதை ஆட் பண்ணுறது. இது இல்லைன்றவங்க நார்மலாக கடுகு, நம்ம பருப்பு, ஜீரகம் இது தாளிக்கிறது தாளிச்சிக்கலாம். ஸோ இதை ஆட் பண்ணோன்னா தனியாக ஒரு டேஸ்ட் நமக்கு அந்த ஒரு ரிச்னஸ் கொடுக்கும். அதுக்காக கடுகு நம்ம போட்டிருக்கோம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரே ஒரு வரமிளகாய் கிள்ளி போட்டிருக்கு. அதுக்கப்புறம் கருவேப்பிலை, அது எதுவுமே தாளிப்பில் கிடையாது. அடுத்தது சின்ன வெங்காயம். இப்போ நம்ம எடுத்துருக்கிற வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம், நம்ம கையில் ஒரு கை அளவுக்கு எடுத்துருக்கோம். ஒரு 50 கிராம் வெங்காயம்னு வச்சுக்கோங்க. இது ப்ளஸ் தக்காளி வந்து ஒரு 2 தக்காளி, நல்லா ரெண்டுமே வந்து பொடியாக கட் பண்ணிக்கோங்க. நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு இப்படி ஒரு கொஜ்ஜு பதத்துக்கு வர்ற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும் ரெண்டுமே. ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிறதுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் மஞ்சத்தூள் இப்போ ஆட் பண்ணிடலாம். மஞ்சத்தூள் ஆட் பண்ணதுக்கப்புறம், தக்காளி ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து கல் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஃபர்தராக நம்மளுக்கு இந்த டிஷ்ஷுக்கு மெயினாக வந்து அந்த ஒரு கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக புளி தண்ணி ஆட் பண்ணுறோம். அது பார்த்திங்க அப்படின்னா ரசம் பதத்துக்கு எடுக்காமல் ஒரு கிரேவி அளவுக்கு, அதாவது ஒரே இப்போ இதில் எடுப்போம்ல, நம்ம புளியை கரைச்சிட்டு ஃபஸ்ட்டு தண்ணி மட்டும் எனஃப், திரும்ப நம்ம 2-3 டைம் போட்டு கலைஞ்சி அந்த தண்ணி எடுத்தோன்னா லிக்விடாக போயிடும். ஸோ ஒரு நமக்கு ஒரு குஜ்ஜு பதத்துக்கு, அதாவது கிரேவி மாதிரி வராது, அப்புறம் சாம்பார் மாதிரி ஆகிடும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 100 அதிகம், ஒரு 75 மில்லிக்கு நமக்கு வந்து புளி தண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கிறதுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு வதங்க விடுங்க. அந்த கேப்பில் நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்க, ஃப்ரை பண்ணி வச்ச கருவேப்பிலையை பேஸ்ட் பண்ணிக்கலாம் நல்லா. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிறத தண்ணி ஊற்றி பேஸ்ட் பண்ணிக்கலாம் நல்லா. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது ஓரளவுக்கு வதங்கியிருக்கா. ஸோ இது எதுக்கு ரொம்ப நமக்கு ஹெல்ப்ஃபுல் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா சின்ன வெங்காயம் ஹீட்டை குறைக்கும். சேம் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா கருவேப்பிலை வந்து ரொம்ப 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 நல்லது எல்லா ஏஜஸ்க்குமே. இது வந்து நம்ம இப்போ வந்து ஸ்கிப் பண்ணிகிட்ருக்கோம், நம்ம ரெசிபீஸில் ஆட் பண்ணாலுமே தூக்கி போட்டுடுறோம் கருவேப்பிலையை. ஸோ நான் சொல்கிறது உங்களுக்கு வந்து போரிங்காக இருக்கலாம், பட் இதுதான் ட்ரூ ஃபேக்ட். இதை வந்து நம்ம தாளிக்கிறதுக்கு பதில்
மேக்ஸிமம் வந்து தக்காளியோட பேஸ்ட்டை நம்ம எல்லா சமையல்லையுமே அரைச்சி போட்டுட்டோம்னா நம்ம தூக்கி போட மாட்டோம். இதோட மெயின் நியூட்ரிஷன் நமக்கு வந்து கண்ணுக்கும் முடிக்கும் போய் சேரும். இப்போ ஆட் பண்ணினது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கால் டீஸ்பூன் பெருங்காயம் ஆட் பண்ணியிருக்கு. தென் கொஞ்சோண்டு புளித்தண்ணி தெளித்து நம்ம இதை கொஞ்சம் குழைய விடலாம். ஸோ அதில் என்னென்னு பார்த்திங்கன்னா, நம்ம சொல்லிகிட்டு இருந்தது அதுதான், கருவேப்பிலையில் ரொம்ப நியூட்ரிஷனுங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹேர் க்ரோத்துக்கு நல்லது. அதுக்காக தான் நம்ம வந்து ஆல்ரெடி வந்து தெரிஞ்சது தான் எல்லாருக்கும், நம்ம வைக்கிற தேங்காய் நெல்லையும் வந்து கருவேப்பிலையை வந்து ஆட் பண்ணுவோம். நம்ம பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம், இல்லை ட்ரை ரோஸ்ட் பண்ணி நம்ம தேங்காய் நெல் ஆட் பண்ணுவோம். அது கூட நம்ம வெந்தயம் ஆட் பண்ணுவோம். ஸோ இது ரெண்டும் வந்து கருப்பு, அதாவது நம்ம முடி வந்து கருமையாக வச்சுக்கிறதுக்கும், ப்ளஸ் வெந்தயம் குளிர்ச்சி அண்டு டேண்ட்ரஃப்காக. ஸோ இது வந்து பேசிக்கான நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்க மெத்தடு. அதே இது தான் நம்ம ஃபுட்டில், இது வந்து நம்ம எக்ஸ்டர்னல் பார்ட்டில் எடுத்துக்கிற மாதிரியே இன்டேக்கும் வந்து நம்ம வீக்லி ஒன்ஸ் இது எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எத்தனை வயசானாலும் நம்ம இளமையாகவே இருக்கலாம். அதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ குழந்தைங்களுக்காக இருந்தாலும் சரி, யாருக்காக இருந்தாலுமே நம்ம வந்து வீக்லி ஒன்ஸ் இதை எடுத்துக்கிட்டு வந்தோம் அப்படின்னா, கருவேப்பிலை பொடி, கருவேப்பிலை சாதம், கருவேப்பிலை ஜூஸ் இருக்குது, கருவேப்பிலை தொக்கு. இப்போ நம்ம பார்த்திங்க அப்படின்னா, நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு வச்சு கருவேப்பிலை குழம்பு பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அப்போ நம்ம வறுத்து வச்சுருந்த கருவேப்பிலை வந்து நல்லா இந்த அளவுக்கு 100 ml வந்திருக்கு. இதை வந்து நம்ம நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு இதில் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு 7 to 8 minutes நல்லா இறுகிடும், உங்களுக்கு அந்த ஒரு குழம்பு பதத்துக்கு வந்துடும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட்டு இது வந்து மெயின் டிஷ்ஷாகவும் நம்ம எடுத்துக்கலாம், மீல்ஸ்லேயும் எடுத்துக்கலாம். சைட் டிஷ்ஷில் பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு தோசைக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், இட்லி விட தோசைக்கு நல்லாயிருக்கும். அதுவும் நம்ம சைட் டிஷ்ஷாக ஆட் பண்ணாமல் ஜஸ்ட் அதை வந்து எப்படி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு, தோசையில் நம்ம போடுறப்பவே தோசை வாக்குறப்பவே நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதை அப்படியே ரோல் பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதுக்கு வந்து காரத்துக்கு ஆட் பண்ணியிருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, குழம்புக்கு மிளகாய்த்தூள், மிளகுத்தூள் ப்ளஸ் தனியாத்தூள். தனியாத்தூள் முடிஞ்ச அளவுக்கு எல்லா பொரியல் சாம்பார் ரசத்துலேயும் ஆட் பண்ணுங்கள், நமக்கு அந்த வாமிட்டிங் சென்சேஷனை வந்து கொடுக்காமல் இருக்கும். அதுக்காக தான் நம்ம வந்து ஃபுட்டு அதிகமாக சாப்பிட்டாலும் ஜீரணம் பண்ணிடும். அதுக்காக தான் நம்ம தனியாத்தூளும் பெருங்காயம் ஜீரகம் இதெல்லாம் ஆட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து நல்லா கொதிச்சிட்ருக்கு, ஒரு 5 to 6 minutes கொதிக்கட்டும், அப்படியே இருக்கிற அளவுக்கு இதாகணும். ஸோ நமக்கு அப்போவும் இப்போவும் டிஃப்ரென்ஸ் தெரியுதா பார்த்தீங்களா? ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா லைட் க்ரீன் கலரில் இருந்துச்சு, இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சு கொஜ்ஜு பதத்துக்கு வர 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 நமக்கு அந்த ஒரு ப்ரௌனிஷ் க்ரீன் கலரில் இருக்குது. ஸோ இதுதான் நம்மளோட பதம் வந்து, அதாவது அந்த ரா ஸ்மெல் போயிட்டு நமக்கு குழம்பு ரெடி ஆகிடுச்சாங்கிறது. ஸோ இதோடய நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து கொஞ்சம் எண்ணெய், அதாவது எந்த எண்ணெயில் தாளிச்சோமோ அதே எண்ணெய் ஃபைனலாக வந்து நம்ம கார்னிஷிங்க்கு ஒரு குழிக்கரண்டியோ இல்லை உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு ஊற்றிட்டோம் அப்படின்னா, அடுப்பில் இருக்கிறப்பவே நம்ம எண்ணெயை ஊற்றிட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க உடனே. அப்போ தான் நமக்கு ஒரு 4 to 5 days வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். ஆல்ரெடி இதில் நம்ம புளி ஆட் பண்ணியிருக்கிறதுனால கெடாது, சின்ன வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கிறதுனால கெட்டு போகும்னு நினைக்க வேணாம். நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு பாக்ஸில் மேக்ஸிமம் வெளியில் வச்சுக்கோங்க, எய்தர் ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சுக்கலாம். ஸ்பூன் நம்ம யூஸ் பண்ணுறது வந்து தண்ணி இல்லாமல் பார்த்துக்கணும், தண்ணி பட்டு நம்ம யூஸ் பண்ணினோம் அப்படின்னா கெட்டு போயிடும் சாம்பார், கெட்டு அதாவது குழம்பு கெட்டு போயிடும். ஸோ நம்மளது ரெடி ஆகிடுச்சு, ஸ்பைசி, லெஸ் ஸ்பைசி பட் ரொம்ப எம்மி, பார்க்கவே செமையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சமைக்கிறப்போ ஸ்மெல்லே செமையாக இருந்துச்சு. நம்ம ஃப்ரெஷ்ஷாக எந்த அளவுக்கு கருவேப்பிலை எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து சாம்பார் அந்த குழம்புல டேஸ்ட் கொடுக்கும். இங்கே லேயர் தெரியுதா பார்த்தீங்களா, நம்ம ஊற்றின எண்ணெய் அப்படியே லேயராக வந்து நிற்கிது. ஸோ இந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து தாராளமாக வச்சு ஒரு 4 days வச்சு யூஸ் பண்ணலாம் நம்ம. ஸோ நம்மளோட கருவேப்பிலை குழம்பு ரெடி. இது எல்லா ஏஜஸ்க்கும் கொடுக்கலாம், நம்ம குழந்தைங்களுக்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ எனக்கு தெரிஞ்ச ட்ரெடிஷ்னல் ஒரு ரெசிபி உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மதுரா ஸ்வீட்டு முறைகள்
நம்ம சேனலோட லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா எபவுட்ங்கிற ஆப்ஷனில் இருக்குது. ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லுங்கள். நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணி வச்சுருந்த பூண்டு கார்னிஷிங்க்கு ஃபைனலாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது ஜஸ்ட்டு பிளேட்டிங்காக, அவ்வளோதான் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டிஷ் ரெடி ஆகிடுச்சு. ஸோ மறக்காமல் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மதுரா ஸ்வீட்டு முறைகளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களோட சப்போர்ட் அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் என்னை மோட்டிவேட் பண்ணி இன்னும் குவாலிட்டியான ரெசிபீஸ் கண்டிப்பாக கொடுப்பேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.